அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனு. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுதிலில் ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅது. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான நல்லதொரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தேவை நோக்கம் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை புரியாத காரணத்தால் நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் தடம் புரளக்கூடிய, வரம்பு மீறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அது என்ன தேவை, அது என்ன நோக்கம்? அன்பானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் உலகத்திற்கு எதிரான மார்க்கம் அல்ல. உலகம் கூடாது, உலகமே தேவையில்லை, மறுமை மட்டும்தான் என்ற ஒரு நிலையை இஸ்லாம் ஒருபோதும் போதிக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது கூட இப்படித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். எப்படி? யா அல்லாஹ், உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை கொடு, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை கொடு. அப்படி என்றால் உலகம் மறுமை இரண்டையுமே பெற்றுக்கொள்வதற்காக முயற்சிப்பதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது, தடுக்கவில்லை. அதே நேரத்தில் இரண்டிற்கும் மத்தியிலான வேறுபாட்டை உணரும்படி இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. அந்த வேறுபாடு தான் உலகம் என்பது தேவை, மறுமை என்பது நோக்கம். நோக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையை நாம் தேடிக்கொள்ளலாம். நோக்கத்திற்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வகையில் தேவை என்கிற நிலையில் உள்ள உலகத்தில் நம்முடைய வசதிகளை, வாழ்வாதாரங்களை தாராளமாக பெருக்கிக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, உலகம் என்கிற இந்த தேவைக்காக பாடுபட வேண்டியது, முயற்சிப்பது எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைவிட அதிகமாக மறுமையில் நம்முடைய நிலைமை சீராகுவதற்கான முயற்சிகளை நாம் அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உலகத்தை போன்று காசு பணத்தை கொண்டோ, பதவி பட்டங்களை கொண்டோ, வேறு பல செல்வாக்கை கொண்டோ எந்த விதமான பயனையும் மறுமையில் அடைய முடியாது. அப்படி என்றால் என்ன செய்வது? நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம், ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் பொருளாதாரம் தேவை, ஒரு நல்ல உத்தியோகம் தேவை, ஒரு நல்ல பதவி தேவை, சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் தேவை, மக்களால் மதிக்கப்படக்கூடிய புகழ் தேவை. இப்படித்தான் புரிந்து வைத்திருக்கிறோம். இதுவெல்லாம் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அவர் நல்ல நிலையில் இருக்கிறார், உயர்ந்து விட்டார். அன்பானவர்களே, இது தேவையாகிய உலகம் என்கிற நிலைக்கு மட்டும் பொருந்தக்கூடியது. அப்படி என்றால் மறுமையில் நாம் சிறந்து விளங்குவதற்கு என்ன தேவை? மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, நல்ல அமல்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்கிற கூலி. ஒமா துக்கத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் ஹைரின் தஜிதுஹு இந்தல்லாஹ். நீங்கள் செய்து வைக்கக்கூடிய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை. அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே, நன்மைகளை திரட்டுவதற்கான வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய இஸ்லாம் அதற்கான ஏற்பாடுகளையும் பல கோணங்களில் செய்து கொடுக்கிறது. வணக்க வழிபாடுகளின் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்ளுதல், கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருப்பதன் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்ளுதல், சக மனிதர்கள் படைப்பினங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை கொண்டு நன்மைகளை சேகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்று பல விஷயங்களை நன்மையை தேடுவதற்குரிய வழியாக இஸ்லாம் தந்திருக்கிறது. அவற்றுள் ஒன்றாக தினம் தினம் நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான சில ஏற்பாடுகள். அதிகாலை படுக்கையிலிருந்து எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை பல ஏற்பாடுகளை செய்து ஒவ்வொரு மனிதனும் நாள்தோறும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை இஸ்லாம் திறந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அன்பானவர்களே, ஒரு சில விக்கிருகள், அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய, அல்லாஹுவை புகழக்கூடிய வாசகங்களை துதிப்பதின் மூலமாக, ஓதுவதின் மூலமாக நம்முடைய நன்மைகளின் அளவை அதிகப்படுத்துவதற்கு இஸ்லாம் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது. அவற்றுள் ஒரு நான்கு விஷயங்களை, அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன, அவற்றால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன, அந்த பயன்கள் நமக்கு எந்த அளவிற்கு அவசியம், இது தொடர்பான செய்திகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாள்தோறும் நான்கு என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே,
பல விஷயங்களை கொண்டு ஒவ்வொரு மனிதனும் தினமும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றாலும், குறைந்தபட்சம் படிப்படியாக நம்முடைய செயல்பாடுகளை முன்னோக்கி செல்வதற்காக, எடுத்த எடுப்பிலேயே நிறைய விஷயங்களை செய்துவிட்டு பிறகு ஒன்றுமே இல்லாமல் ஆகக்கூடிய நிலையை தவிர்த்து, படிப்படியாக சன்னம் சன்னமாக நிதானமாக நம்முடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பது என்கிற அடிப்படையில் ஒரு நான்கு விஷயங்கள். அன்பானவர்களே, சுப்ஹானல்லாஹ் மிக எளிமையான ஒரு சொல். இதுக்காக பெரிய மனப்பாடம் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இதை கவனத்தில் வைத்து கொள்வதற்காக ஏதாவது நினைவூட்டுதல் என்கிற ஏற்பாட்டை செய்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு சொல், இதை தினமும் 100 முறை ஓதுதல். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, இதை தினமும் 100 முறை ஓதுதல். அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅதூபு இலைஹ், இதை 100 முறை ஓதிக்கொள்ளுதல். لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இதை 100 முறை ஓதிக்கொள்ளுதல். அன்பானவர்களே, ஜும்ஆவுடைய தலைப்பு என்கிற அடிப்படையில் பல பாரதூரமான விஷயங்களை பேசக்கூடிய அதே நேரத்தில், மக்களுக்கு வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துதல், நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகள் தொடர்பான உந்துதலை ஏற்படுத்துதல், இதுவும் தேவையாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த நான்கு விஷயங்கள், சுப்ஹானல்லாஹ் என்பதை 100 முறை, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்பதை 100 முறை, அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅதூபு இலைஹ் என்ற வாசகத்தை 100 முறை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இந்த நான்கு விஷயங்களை தினமும் 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் ஓத வேண்டும், இதை ஓதினால் என்ன பயன், இதை ஓதுவது தொடர்பாக எந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொள்வது, இப்படி பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை. அன்பானவர்களே, முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 5230 செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் கேட்குறாங்க, உங்களில் தினமும் 1000 நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது 1000 பாவங்கள் அழிக்கப்படக்கூடியதை யாராவது எதிர்பார்க்கிறீர்களா, விரும்புகிறீர்களா, உங்களுக்கு யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அல்லாஹுடைய தூதரே, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ் என்ற சொல்லை தினமும் யார் 100 முறை சொல்லுவாரோ அவருடைய நன்மைகளில் அல்லாஹ் 1000 நன்மைகளை அவருக்கு பதிவு செய்கிறான், அல்லது அவருடைய தீமைகளிலிருந்து 1000 எண்ணிக்கையிலானவற்றை அழித்து விடுகிறான். எவ்வளவு எளிய முயற்சி! சொல்லக்கூடிய எண்ணிக்கை 100, கிடைக்கக்கூடிய பலன் 1000. அதில் எப்படி? ஒன்று, உங்களுக்கு 1000 நன்மைகள் பதிவு செய்யப்பட்டு விடும் உங்கள் கணக்கில், அல்லது உங்கள் கணக்கில் இருக்கக்கூடிய 1000 பாவங்கள் தீமைகளை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 5230 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக சொன்ன சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, இந்த வாசகத்தை பொறுத்தவரை அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய 6405 ஹதீஸ், யார் இந்த வாசகத்தை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வாசகத்தை 100 முறை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும், அந்த பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரியே. எங்கேயெல்லாம் ஹதீஸில் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இது போன்ற வாசகங்கள் வருகிறதோ, அவை அனைத்துமே சிறு பாவங்கள் என்பதை குறிக்கக்கூடியவை. ஏனென்றால் பெரும் பாவங்களை பொறுத்தவரை தௌபா இல்லாமல் மன்னிக்கப்படாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதனால் எங்கேயெல்லாம் நாம் சொல்கிறோமோ, முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும், அவருடைய பாவங்கள் அழிக்கப்படும், 100 பாவங்கள் அழிக்கப்படும், 1000 பாவங்கள் நீக்கப்படும், இது மாதிரி ஹதீஸில் வரக்கூடிய வாசகங்கள் அனைத்துமே சிறு பாவங்களை குறிக்கக்கூடிய வாசகங்கள். அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். பெரும்பாவங்கள் தௌபாவின் மூலமாகத்தான் மன்னிக்கப்படும். அந்த வகையில் கடல் நுரை அளவு, கடல் நுரை எப்படி இருக்கும், அந்த அளவிற்கு ஒருவரிடம் பாவங்கள் இருந்தாலும் அவற்றை அல்லாஹ் மன்னித்து விடுவான். எதை கொண்டு? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வாசகத்தை ஒருவர் நாள்தோறும் 100 விடுத்தம் ஓதினால் அதனால் இந்த பயன் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. இது புகாரியில் 6405 ஹதீஸிலே பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் மேலே குறிப்பிட்ட விஷயம், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாசகம். அன்பானவர்களே, இதை ஏன் சொல்ல வேண்டும்,
அல்லாஹ் திருக்குரானில் ஈமான் கொண்டவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறான், பல விஷயங்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அதில் ஒரு அழைப்பு 66வது அத்தியாயத்துடைய 8வது வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் கலப்பற்ற முறையில், அதாவது எந்த விதமான தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் தூய எண்ணத்துடன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா அசா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் சய்யிஆத்திக்கும் வயுத்கில்கும் ஜன்னாத். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களை சொர்க்க சோலைகளுக்குள் நுழைய செய்வான், அவற்றில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅதூபு இலை என்கிற இந்த வாசகத்தை 70 முறை ஓதினார்கள் என்று புகாரியுடைய 6037வது ஹதீஸில் பார்க்கிறோம். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5234வது ஹதீஸில் பார்க்கிறோம், தினமும் 100 முறை நபிகளார் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அதனால் நாமும் இதை செய்து நம்முடைய பாவங்களிலிருந்து மீளுதல் பெற வேண்டும் என்பதற்காக நாள்தோறும் செய்யக்கூடிய அமலாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. 4வது அம்சமாக நாம் குறிப்பிட்டது புகாரியுடைய 3293வது ஹதீஸில் வருகிறது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹு அலா குல்லி ஷையின் கதீர். நம்ம நடைமுறையில் 4வது கலிமான்னு சொல்லுவோம். இஸ்லாத்தில் 1வது கலிமா 2வது கலிமா இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. புரியறதுக்காக அடையாளம் வைத்துக் கொள்வதற்காக 4வது கலிமாங்கிற அடையாளத்தில் நம்ம வச்சுருப்போம்ல, அந்த வாசகம் தான் இது. ஆனால் அந்த 4வது கலிமாங்கிற வாசகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இதை யார் தினமும் 100 முறை ஓதுகிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய பயனை பற்றி அன்னலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும். இப்போ இஸ்லாத்தில் அடிமை முறையெல்லாம் ஒன்று கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருந்த முறை, ஒரு மனிதரை விலை கொடுத்து வாங்குவார்கள், சந்தையில் பொருட்கள் விற்பது போன்று மனிதர்களும் விற்கப்படுவார்கள். ஒரு தொகை கொடுத்து அந்த மனிதரை ஒருவர் வாங்கி விடுகிறார் என்று சொன்னால் சம்பளம் இல்லாத வேலைக்காரன், பெண்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை எல்லா விதத்திலும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த முதலாளிக்கு யார் பணம் கொடுத்து வாங்கினாரோ அவருக்கு அவர்கள் மீது உரிமை ஏற்பட்டுவிடும். அன்பானவர்களே, உணவு கொடுப்பாங்க, மற்றபடி சம்பளம் இல்லாமல் வேலைக்காரங்க மாதிரி அவங்கள முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்களை தான் அடிமைகள் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி அடிமைகளாக இருந்த 10 நபர்களை அவர்களுக்குரிய கிரயம் கொடுத்து வாங்கி சுதந்திரமாக வாழுங்கள் என்று உரிமை விடக்கூடிய மனிதருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, அது மாதிரி ஒருத்தர் அல்ல 10 அடிமைகளை, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாசகத்தை தினமும் 100 முறை ஓதினால். இதோடு மட்டுமல்ல, அடுத்து சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், 100 நன்மைகள் அவருடைய கணக்கில் பதிவு செய்யப்படும், மேலும் 100 பாவங்கள் அவருடைய கணக்கிலிருந்து அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லுகிறார்கள், ஒருவர் இதை காலை ஓதுவார் என்று சொன்னால் மாலை வரை ஷைத்தானிடமிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டவராக ஆகிவிடுவார். இப்படி 4 விஷயங்கள், வேற வேற தினமும் செய்யக்கூடிய அமல்கள் என்று இருந்தாலும் அனைத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்வதோ அல்லது செயல்படுத்துவதோ சிரமம் என்கிற அடிப்படையில் இந்த 4 மட்டும் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்கு முன்னால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 4 விஷயங்களில் திரும்ப திரும்ப நம்ம கவனித்தால் சொல்லப்படக்கூடிய அம்சங்கள் என்னென்ன? முதல் விஷயம், நன்மையை பெற்றுக்கொள்ளுதல். 2வது விஷயம், பாவங்களிலிருந்து மீளுதல். 3வது விஷயம், ஷைத்தானுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுதல். அன்பானவர்களே, இதில் யாராவது தேவையற்றவர்கள் என்று சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் நன்மை வேணாம்ப்பா அப்படி யாராவது சொல்லுவோமா? எனக்கெல்லாம் பாவ மன்னிப்புங்கிறதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருப்போமா? ஷைத்தான் நம்மகிட்டலாம் வரவே மாட்டாங்க, அதனால் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடணுங்கிற தேவையே எனக்கு இல்லை அப்படி சொல்ல முடியுமா? 3 அம்சங்களுமே மனிதனுடைய மறுமையை வளப்படுத்தக்கூடிய அம்சங்கள். 3 அம்சங்களிலும் அனைவரும், உலகில் உள்ள அனைவருமே தேவை உள்ளவர்கள். ஏனென்றால் திருக்குரான் அப்படித்தான் சொல்லுகிறது. உதாரணத்திற்காக நன்மையை பெறுதல் என்கிற முதல் அம்சத்தை எடுத்துக்கொள்வோம். 22வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நன்மைகளை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். குரான் ஹதீஸில் எங்கெல்லாம் வெற்றி வேண்டுமா, வெற்றி கிடைக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை வழங்குவான், வெற்றி பெறுவீர்கள், இந்த வாசகங்கள் மறுமை வெற்றியை குறிக்கக்கூடியவை. அந்த வகையில் வஃப் அலுல் ஹைர அல்லக்கும் துஃப்லிஹூன், நன்மை செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த வாசகத்துடைய சாரம்சம் மறுமையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும்.
மேலே குறிப்பிட்ட இந்த நான்கு வாசகங்களும் நன்மையை பெற்று தரக்கூடிய அல்லது தீமையை விட்டு அழிக்கக்கூடியவைகளாகவே அமைந்திருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, அது அல்லாமல் 11வது அத்தியாயம் 114வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல் ஹசனாதி யுதுஹிபுன சய்யிஆத், நன்மைகள் பாவங்களை அழித்து விடுகின்றன. நீங்கள் நிறைய நன்மை பெறக்கூடிய விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை கிடைப்பது ஒரு புறம், உங்களுக்கு கிடைத்த அந்த நன்மைகளால் பாவங்கள் அழிக்கப்பட்டு போய்விடுகிறது. நன்மையை தேடுவதால் ரெண்டு பயன், நாம் தேடிய நன்மை கிடைப்பதோடு அந்த நன்மையின் மூலம் பாவங்களும் அழிக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் 11வது அத்தியாயம் 114வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் அன்பிற்குரியவர்களே, 101வது அத்தியாயம் 6, 7, 8, 9வது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான், ஃப அம்மாமன் ஸஹுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீஈஷத்தின் ராலியா வ அம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃப உம்முஹு ஹாவியா. யாருடைய நன்மையின் அளவு அதிகமாகி விடுகிறதோ, மறுமை நாளில் நன்மை தீமைகள் எடை போடப்படும் பொழுது யாருடைய நன்மையுடைய எடையின் அளவு அதிகமாகி விடுகிறதோ, ஃபஹுவ ஃபீஈஷத்தின் ராலியா, அவர்கள் ஒரு திருப்தியான தங்கும் இடத்துல சொர்க்கத்தில் இருப்பார்கள். வ அம்மாமன் ஹஃபத், யாருடைய நன்மையின் எடை குறைந்து விடுகிறதோ, மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, அவர்கள் தங்கக்கூடிய இடம் ஹாவியா, நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நன்மைகள் அவசியம். அதற்கு இந்த திக்ருகளை ஓதுவது ஒரு வழியாக அமைகிறது என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். இது நன்மை தொடர்பாக மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இரண்டாவதாக இந்த நான்கு திக்ருகளில் கிடைக்கக்கூடிய பயன் பாவ மன்னிப்பு. சுபஹானல்லாஹ், 100 முறை ஓதுவதால் 1000 பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் தினமும் 100 முறை நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? திருக்குறானுடைய 48வது அத்தியாயம் இப்படித்தான் துவங்குகிறது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியஃஃபிர லக்கல்லாஹு மா தக்கதம மின் தம்பிக வ மா தாஅஹர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அல்லாஹ் நற்சான்று வழங்குகிறான். நீங்களோ நானோ உலகமே சேர்ந்தோ ஒருவருக்கு நற்சான்று வழங்கினாலும் அது நல்லதாகவும் இருக்கலாம், நல்லதாக இல்லாமலும் இருக்கலாம். ஒருவர் பேசுகிறார், அது உண்மையா இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம், நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்றால் மறுபரிசீலனைக்கு இடம் உண்டா? லியஃபிர லக்கல்லாஹு மா தக்கதம மின் தம்பிக வ மா தாஅஹர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று அல்லாஹுவால் சான்று வழங்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் மனிதர்களுக்கு தௌபா செய்து கொள்ளுதல் என்பது எந்த அளவிற்கு அவசியம்? இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், அஹமது என்கிற ஹதீஸ் தொகுப்பில் 21430வது செய்தி, குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள். உலகத்தில் பாவத்திற்கு அப்பாற்பட்ட, பாவமே இல்லாத, பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத யாராவது இருப்பார்களா? குல்லுபனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்ன, ஆதமுடைய மக்கள், அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, நபிமார்களும் அடங்குவார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். அது சம்பந்தமாக அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார்களே, ஒமா உபர்ரி உநஃப்ஸி இன்னன் நஃப்ஸ, என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று ஒருபோதும் நான் வாதிட மாட்டேன். இறை தூதர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று ஒருபோதும் நான் வாதிட மாட்டேன். மனுஷன் என்னைக்கும் தவறுகள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், அல்லாஹ்வை பயந்து தவிர்ந்து கொள்வோமே தவிர தவறுங்கிற சிந்தனைக்கு கூட இடம் இல்லை. அவர் பெரிய மகானுங்க, அவருடைய வாழ்க்கையில் பாவம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னால் அவர்கள் சொல்லுவது பொய், 100% பொய், ஒன்றல்ல இரண்டல்ல 100% பொய்யா கூட இருக்கலாம், இல்லை அது பொய் தான். அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து மீளுவதற்கு பாவ மன்னிப்பு தேடுவது எந்த அளவிற்கு அவசியம்? தினமும் இந்த வாசகத்தை 100 முறை ஓதுதல் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு வழியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வேற வாய்ப்புகளையும் இஸ்லாம் ஏற்படுத்தி தருகிறது. தொழுகையில் இமாம் ஜமாஅத்துடன் தொழும் பொழுது இமாம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்லுகிறாரே, அந்த ஆமீன் சொல்லும் பொழுது நாமும் சேர்த்து சொன்னால் மலக்குகளும் அந்த ஆமீனை சொல்லுகிறார்கள். யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு சேர்ந்து விடுகிறதோ,
அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விடுகின்றன. இவ்வளவு ஏன்? தொழுகைக்கு தயாராகக்கூடிய ஒலுவிலிருந்து, ஒலு செய்யும் பொழுது உறுப்புகள் வழியாக அந்த உறுப்புகள் கழுவப்படும் பொழுது அவற்றுடைய பாவங்கள், அந்த உறுப்புகள் செய்த பாவங்கள் வெளியேழுகின்றன. அன்பானவர்களே, ஒலு செய்து முடித்த பிறகு ஓதக்கூடிய பிரார்த்தனை, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, யார் இதை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் கழிகின்றன. ஒலு செய்த பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொழுவதன் மூலமாக தொழுகையின் ஆரம்ப துவா ஓதுகிறோம் அல்லவா, அல்லாஹும பாயித் பைனி வ பைன ஹதாயாய, பாவமன்னிப்புடைய துவா. அன்பானவர்களே, இப்படி பல ஏற்பாடுகளை அல்லாஹ் நமக்கு செய்து கொடுத்து அவற்றின் மூலமாக நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய வழியை உண்டாக்கி தருகிறான். அதுவெல்லாம் போக குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரெகுலர் வழக்கமான அமல்கள் என்ற பெயரில் இந்த நான்கு விக்கிருகள் தஸ்பிஹாத்துகளை ஓதி அதன் மூலம் பாவ முயற்சி பெறுதல் என்ற முயற்சி செய்யணுங்கிறது தான் இந்த செய்திகளுடைய சாராம்சம். அடுத்த அம்சமாக இந்த நான்கு விஷயங்கள்லேருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை பயன் என்று சொன்னால், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு ஷைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுதல் எந்த அளவிற்கு அவசியம்? அன்பானவர்களே, நோயிலிருந்து பாதுகாப்பு தேட தடுப்பு ஊசி, வந்து எனக்கு அந்த நோய் வரல ஆனாலும் வராமல் இருக்க பாதுகாப்பு என்று முயற்சி செய்கிறோம். கோடை காலத்தில் ஏற்படும் வெப்பத்திலிருந்து பாதுகாக்க பல முயற்சிகள், குளிர்காலத்தில் ஏற்படும் பனியிலிருந்து பாதுகாப்பு பெற பல முயற்சிகள். வருமா அதனால் பாதிப்பு ஏற்படுமா? அது பிறகு முன்னேற்பாட்டு நடவடிக்கை, வருமுன் காப்போம். ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய ஷைத்தான், அவனை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது திருக்குறானில் எட்டு இடங்களில் சொல்கிறான். உதாரணத்திற்காக இரண்டாவது அத்தியாயம் 168 வசனம், இரண்டாவது அத்தியாயம் 208 வசனம், அடிச்சுவற்றை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான், பகிரங்க விரோதியாக இருக்கிறான். இந்த வாசகங்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் குரான்ல எட்டு இடங்கள்ல. உதாரணத்திற்கு இரண்டாவது அத்தியாயம் 168 வசனம், இரண்டாவது அத்தியாயம் 208 வசனம். இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பிற்குரியவர்களே, 2032 செய்தி புகாரியில பார்க்கிறோம், ஷைத்தான் மனிதர்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மனித உடலில் இரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கிறதே, அதன் வழியாக உடம்பு முழுக்க ரத்தம் பாயிற மாதிரி ஷைத்தான் நம்மோட இரத்த நாளங்களில் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய தூண்டுதல், அவனுடைய தாக்குதல், அவனால் ஏற்படக்கூடிய வழிகெடுக்கும் முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கும்? நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இஸ்லாம் விட்டுட்டு போகாம இரத்த நாளங்களில் ஊடுருவி கொண்டிருக்கிறான். ஒரு மனிதனுடைய உடல்ல இரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா உயிர் போயிடும். அப்போ உயிர் வாழ்வதற்கு அவசியமான இரத்த ஓட்டம் எப்படி பாய்ந்து கொண்டே இருக்கிறதோ மேலும் கீழுமாக, அந்த அளவிற்கு சைத்தானுடைய பயணமும் உடலில் இருந்து கொண்டிருக்கிறது என்றால், எல்லா உறுப்புகள் மூலமாகவும் மனிதன் தவறு செய்வதற்கான வழிகளை அவன் ஏற்படுத்தி கொடுப்பான், தூண்டி விடுவான், ஆர்வப்படுத்துவான், ஆசை காட்டுவான். தப்பு செய்கிறவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? ஏதோ சைத்தான் கொஞ்சம் நம்மகிட்ட விளையாடிட்டான் பாய், சொல்றமா இல்லையா? அதுதான் உண்மை. அதுக்காக சைத்தான் என் கூட ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினான், சைத்தான் என்னோட அல்லாஹ் இணைச்சு வைக்காம இருந்தா நான் தவறு செய்ய மாட்டேன்ல, அப்படி கேட்பது புத்திசாலித்தனம் அல்ல. ஒருவருக்கு அவருடைய ஆண்மைத்தன்மையை நீக்கிவிட்டு இந்த மனிதர் மிக தூய்மையாக வாழ்ந்தார் என்று சொன்னால் அது ஆச்சரியமா? ஒருவருக்கு உலக ஆசையே இல்லாமல், உலகத்தில் உள்ள கண் கவர் பொருட்கள் எதையுமே அவருடைய பார்வைக்கு தென்பட வைக்காமல் என்ன மனுஷன் ரொம்ப தக்குவாவோட வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பது நியாயமாக இருக்குமா? இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? அனைத்தும் இருக்கும், அதில் நல்லவற்றை மட்டும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் ஃபைனான்ஸ், பேங்க், வட்டி இப்படி ஒரு ஏற்பாடே இல்லை. மறுமை நாளில் இந்த மனிதர் வட்டியின் பக்கமே செல்லவில்லை, எனவே இவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்தால் அது நியாயமற்ற கூலி. எல்லா வாய்ப்புகளும் ஃபோன் போட்டு கேட்குறான், உங்களுக்கு லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், அந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம். மனித மனம் சைத்தானுடைய தூண்டுதலால் உந்தப்பட்டு ஒரு டூ வீலர் எடுத்துடலாம், மீதமுள்ள பணத்துக்கு ஏதாவது வேற கோல்டு காயின் வாங்கிடலாம், எதற்கும் இடம் கொடுக்காமல் 40 நாளைக்குள்ள நீங்க அடைச்சிட்டீங்கன்னா வட்டியே கட்ட தேவையில்லை. ஆனா நம்ம
ஒப்புதல் வாக்குமூலம் என்ன? 40 நாளுக்குள்ள அடைக்க முடியலன்னா வட்டியோட தான் கட்டுவேன், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறோம், தயாராகிவிட்டோம். இந்த மாதிரியான ஊசலாட்டங்களுக்கு அகப்படாமல் சைத்தானுடைய வலையிலிருந்து பாதுகாப்புறது அவசியமா இல்லையா? அதற்குரிய வழியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இந்த வாசகத்தை தினமும் 100 முறை ஒருவர் ஓதுவதன் மூலமாக அன்பிற்குரியவர்களே, சைத்தான் அவர் காலையில் ஓதினால் மாலை வரை சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் சைத்தான் இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறானே. புகாரியில 2035வது ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்யும் விதமாக சொல்லிவிட்டார்களே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு நன்மை தேவை, நான் என்னுடைய பாவங்களிலிருந்து மீள வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறேன், சைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்று யாரெல்லாம் உணர்கிறோமோ அவர்கள் பல வகைகளில் முயற்சி செய்ய வேண்டும். அதில் ஒரு சிறு முயற்சியாக இந்த 4 வாசகங்களை, சுபஹான் அல்லாஹ் என்பதை 100 முறை, சுபஹான் அல்லாஹி ஓபிஹம்திஹி என்பதை 100 முறை, அஸ்தஃகஃபிருல்லாஹ வஅதுபு இலை என்ற வாசகத்தை 100 முறை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹு அலா குல்லி ஷைன் கதீர் என்பதை 100 முறை ஓதுவதன் மூலமாக மேலே சொன்ன அந்த விஷயங்களுக்கான முன்னெடுப்பை நாம் எடுத்து வைக்க முடியும். அல்லாஹ் நாடினால் அவற்றை கொண்டு நமக்கு நம்முடைய நன்மைகளின் அளவை அதிகப்படுத்தி தருவான், நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிப்பான், சைத்தானிடமிருந்து நம்மை பாதுகாப்பான் என்ற நன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.